ஆய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் சினிமாக்காரன் வசன் தமிழ் சினிமாவில் இருக்கேன் டாப் டென் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிரைம் திருவிழா முடிஞ்ச பார்த்தா நம்ம இதில் பார்க்குறோம் இதே கண்டென்ட் இதே டாப்பிக்கில் நான் ஆல்ரெடி மூணு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு இறக்குறைய முப்பது படம் சர்ச் பண்ணிட்டேன் அதில் அட்லீஸ்ட் ஒரு பத்து படமாச்சு நீங்கள் பார்க்காம இருப்பீங்க அதுக்காக வச்சு அந்த படங்கள்லாம் போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே கண்டர் அதே டாப்பிக்கில் இப்போ ஒரு பத்து கிரைம் திருவிழா மூவிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிரைம் திருவிழா ப்ளஸ் ஹண்ட்ரட் ஹண்ட் நல்ல மூவிஸை பற்றி சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா நான் சஜெஸ்ட் பண்ண போற டாப் டென் ஹண்ட்ரட் அண்ட் கைம் த்ரில் மூவிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ போலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம பத்தாவது பார்க்க போறோம் ஆள் இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சிக்கிம்ல ஒரு ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு அங்க இருந்து சென்னைக்கு தான் ஃபேமிலியை பார்க்கறதுக்கு வராரு பிளஸ் லவ்வர பக்கம் வராரு அப்போ வந்து ஏர்போர்ட்லேயே பிளாக் பண்ணி அவரோட ஃபேமிலியை ஒருத்தன் கடத்திடுறாங்க கடத்திட்டு இவர்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க அவர் போன்ல வந்து யாரும் பேசுறாங்களோ அவங்க பேசுறதெல்லாம் இவர் கேட்கணும்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் இவர் கேட்டு நடந்தாதான் அவங்களோட ஃபேமிலியை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் மாரி அவர் ஃபேமிலியை காப்பாத்தினாரா அந்த சொல்றது இந்த கேட்டாரா கேட்டாரா இந்த ஆள் படத்தோட கதையாக இருக்கும் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஹிந்தியில் அமீர் ரிலீஸான படத்தோட ரீமேக்கு அந்த பட அளவுக்கு இந்த படம் ஒர்க் ஆகல எதனால மெயினாக பார்த்தீங்கன்னா வில்லனா நடித்த லீட் ஆக்டர் வந்து அந்தளவுக்கு இதில் ஒர்க் தான் நடிக்கல அப்படின்றது எனக்கு ஒரு தோணுது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னாக்க பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி சினிமா சரி நல்லாவே பண்ணிருக்காங்க பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லா பண்ணி தான் ஒர்க் ஆகிருக்கும்னு தோணுது ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு நம்ம ஒன்பதாவது பக்கம் படம் புரிவால் இந்த படத்தில் ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யற ஒரு சாதாரண மனுஷனாக இருக்காரு அவர் வந்து யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து செகண்ட் இயர் என்ன பண்ணுறாருனா அவர் பெரிய பிஸ்னஸ் மேனாக அவர் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறாரு அந்த ஃபோன் மிஸ் ஆகி இவர்கிட்ட ஒரு டைம் கிடைக்குது அதை வச்சு இவர் என்னெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாரு அப்படின்றது இந்த படத்தோட காதையாக இருக்கும் புலிவாலை பிடிச்சவனுக்கு புலி கடிச்சிட்டா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கான்செப்டாக இருக்கும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து மலையாளத்தில் இருந்தால் சாப்போ குஷான்ற படத்தோட ரீமேக் தான் அதில் ஃபகத் ஃபஜில் ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணிடுவார் அதனால என்னவோ தெரியல அந்த படம் சரியான ஹிட் ஆச்சு மலையாளத்தில் அதனால தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் எடுத்த படம் இந்த படம் வந்து நாலு கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படம் வர்த்தா இல்லையா அப்படின்னு தான் நீங்க பாத்து முடிவு பண்ணிக்கங்க இந்த படம் வந்து நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க உங்களுக்கு வந்து ஒன் டைம் வாட்ஸ்அப்லா இருக்கும் அது சாப்போ குறிச்சா படத்தை பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பேன் விளையாட்டு காட்டுறவங்க ஸ்டோரிஸ்ல நம்ம எட்டாவது வாக்க பரப்பா அசுரவதம் இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங் சீன்ல போன் பண்ணி திரட்டன் பண்றாரு வில்லனை என்னன்னாக்கா ஒரு வாரத்தில் உன்னை கொண்டு வருவேன் அதுக்குள்ள வந்து நீ சந்தோஷமா இருக்குன்னா சந்தோஷமா இருந்தா அதுக்கப்புறம் உன்னால எப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கேற்ற மாதிரி வில்லனை செம்மையா பயப்படுறாரு அதனால ஹீரோ எதுக்காக வில்லனை கொள்றாரு அப்படின்னு இந்த படத்தோட காதையா இருக்கும் இந்த படத்தோட பிளஸ் நான் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நமக்கு எதனால ஒரு கொள்ள ட்ரை பண்றாருன்னு சொல்லாம நம்ம கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி கொண்டு போனதா அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல வந்து நமக்கு அந்த பிளாஷ் பேக் என்ன ரிவீல் பண்றாங்க அந்த பிளாஷ் பேக் அந்த அளவுக்கு வர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இது ஒரு பக்கம் ஓரளவுக்கு இன்டர்வ் வரைக்குமே நல்ல ஒரு கியூரியாசிட்டி மைண்டைன் பண்ணியிருக்காங்க

சாப்பாடும் நீங்கள் ஓவரால எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பியா அப்படி சாப்பிடம் பார்க்காத இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் புதுசாக இருக்கும் அப்படி சாப்பாடு நீங்கள் ஆல்ரெடி பார்த்து இருந்தீங்கன்னா இந்த படம் சுத்தமாக பிடிக்காது அப்படி சாப்பிடம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆராத பக்கம் பார்ப்பேன் நேபாளி இந்த படத்தோட என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கொடூரமாக எல்லாரும் கொலை பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரு சிறிய வளர்ந்துட்டு இருக்கான் அதே சமயத்தில் போலீஸ்க்கு எல்லா குழுவும் விட்டு போறான் அந்த குழு வச்சு இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த கொலை பண்றான் தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனால் ரொம்ப வருஷம் ஆகுது இது ரொம்ப பழைய படம் ஆச்சுடா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் அந்த டைம்ல வந்து இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் சொல்லலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த படத்தை சஜெஸ் பண்றேன் அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தையும் சொல்லிருக்கேன் இந்த படம் வந்து அப்ப ரிலீஸ் ஆன டைம்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் இது ஒரு பக்கவான thriller goda இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற படம் தெகடி இந்த படத்தோட ஒன்லை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு யங் டிடெக்டிவாக இருக்காரு புதுசாக ஜாயின் ஆகிறாரு ஜாயின் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய வேலை கொடுக்குறாங்க என்னாக்க எல்லாரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் போய் கலெக்ட் பண்ணுற சொல்கிறாங்க அவரும் வந்து அவங்களுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா இந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனில் இருக்கவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு செத்து போகிறாங்க இது இவருக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அதுக்கப்புறம் அது யார் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டுபிடிச்சாரா இல்லையா யார் முதல்ல நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு இந்த படத்திற்கு கதையாக இருக்கும் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கில் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் நல்ல படம் கூட ஒரு கிரைம் டிடெக்டிவ் அப்படின்றப்போ நமக்கு வந்து நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இந்த படத்துல இருக்க மியூசிக் சாங்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கும் அது மட்டும் ஹீரோட ஆக்டிங் நல்லா ஒர்க் ஆயிருக்கும் ஹீரோயின் கொஞ்சம் ஓரளவு நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இந்த படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வர்த்தியான படம் சொல்லலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பார்க்காதவங்க இந்த ஸ்டா நம்ம நாலாவது வகை பார்ப்போம் சிக்ஸ் கேண்டல்ஸ் இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ஸ் ஈரோட பையனை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க அந்த கிட்னாப் பையனை கண்டுபிடிச்சாரா இல்லையா எதனால அவங்க கிட்னாப் பண்ணாங்க இவர் கிட்னாப் பண்ணவங்களை கண்டுபிடிக்க எவ்வளோ டைம் எடுத்துட்டாரு அப்படின்றத இந்த படத்தோட கதையாக இருக்கும் இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க எங்க எங்கேருந்து ஒரு பையனை கிட்நாப் பண்ண எங்கெல்லாம் போகுது என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோட ஆக்டிங் ரொம்பவே வேற லெவல் இருக்கும் அவர் இந்த படத்துக்காக போட்ட எஃபோர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க வெயிட் லாஸ்ல வந்து வெயிட் கெயின் வரைக்கும் ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு வர்த்தகம் படம் ஆனா ஏன் அந்த அளவுக்கு ரீச் ஆகலன்னு தெரியல அதனால இந்த படம் கிரைம் தில்லர்ஸ்ல நான் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து ஒரு பக்கவான தில்லர் பாக்கா யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் நல்ல படம்

ஓடிச்சா இல்லையா எனக்கு கன்ஃபார்ம் தெரியல ஆனா தமிழ்லயும் ஓரளவுக்கு தான் எடுத்திருக்காங்க அந்த படத்தை பார்த்து நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த படம் பிடிக்காது அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் பார்க்காம இந்த படம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஒரு வார்த்தையை லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பக்கம் போறோம் எட்டு தொட்டாக்கள் இந்த படத்தோட ஒன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு அவருக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க என்னன்னா ஒரு கிரிமினல் வந்து வாட்ச் பண்ண சொல்றாங்க கூட ஒரு கண்ணும் கொடுத்து அனுப்புறாங்க அவர் அவனை வாட்ச் பண்ணிட்டே ஒரு பஸ் ஏறாரு பஸ் ஏறிட்டு அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்க கேப்ல வந்து பிட்பேக் அடிக்கிறவன் வந்து அவரோட கண்ணை வந்து பிட்பேக் அடிச்சிடும் அதுக்கப்புறம் அவனை துரத்தி பிடிக்க முடியாம அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு இன்னொரு பிஸ்ட் வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ கண்ணை கொடுத்துட்டா உனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவரும் வந்து சரிட்டு போய் தேர்றாரு அந்த கண்ணை அவர் கிடைச்சா இல்லையா அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன நடந்துச்சு அது டுஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த படத்தோட கதையாக இருக்கும் இந்த படம் வந்து ஒரு பக்காவான படம்னு சொல்லலாம் வேற லெவலில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படம் அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல வேற எதாவது அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சஜெஸ் பண்ணுங்க ஏன்னால் அடுத்தடுத்த சீன் என்னனு உங்களால் கெஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிருப்பாங்க அதுவும் இல்லாமல் எம்எஸ்பர்க்கு வேறு லெவலில் நடிச்சிருப்பாரு அவரோட ஆக்ட்டிங்காக இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்க்காதவங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒன்னத பகவரோட கூட்டமை தண்டனை இந்த படத்தோட ஒன்லைனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு புது நோய் இருக்கு அவருக்கு வந்து எல்லாமே டனல் வியூவில் தான் தெரியும் அது டனல் ஷேப்பில் தான் தெரியும் ரவுண்டா அவருக்கு வந்து என்ன பிரச்சனைனாக்க இந்த ஆப்ரேஷன் வந்து எப்படியா பண்ணி அவரோட கண்ணை நார்மல் கண்ணா மாற்றணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அதே சமயத்தில் கீழே வந்து ஐஸ்வர் ராஜேஷ் கூடியிருக்காங்க அவங்க வீட்டு வந்து நாலஞ்சு ஆம்பளை வந்து இருந்து போறாங்க ஒரு நாள் திடீர்னு எதத்தமாக பார்க்கும்போது அவங்க வந்து செத்து கிடக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இந்த படத்தோட கதையாக இருக்கும் அவங்க யார் கொண்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கதை போகும் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க காக்கா மட்ட படம் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த டைரக்டர் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் இந்த படத்தோட டைரக்டர் இவர் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருப்பாரு சினிமாட்டிராஃபியும் சரி படத்தோட ஸ்க்ரிப்ட்டிலையும் சரி ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க படம் கொஞ்சம் ஸ்லோ ப்ளஸ் லாக் இருந்தாலுமே படம் கொஞ்சம் ஓரளவுக்கு திருவிழா ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த படம் ஒரு வர்த்தான நல்ல படம் பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த படத்தை பாருங்க நான் சஜெஸ்ட் பண்ண பத்து படங்களே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் படனே சொல்லலாம் அது மெயினாக டாப் ஃபைவ்ல சொன்ன படங்கள் எல்லாமே ஓரளவுக்குலாம் கிடையாது ரொம்பவே நல்ல படனே சொல்லலாம் அந்த படத்தெல்லாம் கண்டிப்பாக பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் சஜெஸ்ட் பண்ண எல்லா படத்தோட லிங்க்கும் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நீ சஜெஸ்ட் பண்ண மாதிரி நிறைய கிரைம் த்ரில்லர் அண்டர் ஹெட்டரில் எனக்கு தெரியும்டா அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ தாங்க சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கொஞ்சமாக பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சுத்தமாக பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு கழிவு ஊதுங்க இதே மாதிரி வித்தியாசமான மூவிஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது ஒரு